example 1.12 if a equal to or 3 by 3 matrix kuduthu ad orthogonal nu solitaanga appana a b c ingra inda element nudaya value enna and a inverse find panna solli solliranga appa namakku theriyum a is orthogonal orthogonal na senguthu ani a enbadu senguthu ani enil a transpose into a equal to a into a transpose equal to I so na a into a transpose eduthukuren appo a 1 by 7 into A 6 minus 3 A B minus 2 6 2 C 3 into A transpose or 1 by 7 or so 1 by 7 into transpose panna 6 minus 3 A B minus 2 6 2 C 3 1 by 49 into 6 6 are 36 minus into minus plus 9 plus a square 6b plus 6 plus 6a 12 minus 3c plus 3a 6b plus 6 plus 6a b square plus 4 plus 36 2b minus 2c plus 18 12 minus 3c plus ac sorry 3a 2b minus 2c plus 18 4 plus c square plus 9 so in the idaiyana simplify panna 1 by 49 into 36 plus 9 45 plus a square 6b plus 6 plus 6a 12 minus 3c plus 3a 6b plus 6 plus 6a b square plus 40 2b minus 2c plus 18 12 minus 3c plus 3a 2b minus 2c plus 18 c square plus 13 So A is orthogonal, therefore A into A transpose equal to I. Apo the A transpose nodaya value A into A transpose 1 by 49 irukku, adu indha side varumbodhu left side and right side varumbodhu into 49. So 45 plus A square 6B plus 6 plus 6A 12 minus 3C plus 3A 6B plus 6 plus 6a b square plus 40 2b minus 2c plus 18 12 minus 3c plus 3a 2b minus 2c plus 18 c square plus 13 equal to 1 by 49 irukku right side by into 49 that is 49 into I 49 0 0 0 49 0 0 0 49 அப்ப என்னென்ன கண்டிஷன் நம்ம ஈக்குவேட் ஈக்குவேட் பண்ணோம்னா 45 plus a square equal to 49 a square equal to 49 minus 45 a square equal to 4 a equal to plus or minus 2 and then இந்த b square plus 40 b square plus 40 equal to 49 b square equal to 49 minus 49 b equal to plus or minus 3 and c square plus 13 equal to 49 c square equal to 49 minus 13 36 c equal to plus or minus 6 இப்போ
இந்த எல்லா வேல்யூவும் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஈக்குவேஷனையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்போது ஏக்கு ப்ளஸ் டூ வருமா மைனஸ் டூ வருமா என்னங்கிறத எடுத்து செக் பண்ணலாம். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கக்கூடியது 6b ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது இந்த கண்டிஷனில் ஏ ஈக்குவல் டு டூன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6b ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. 6b 6 ப்ளஸ் டுவெல் 18, ரைட் சைட் போகும்போது மைனஸ் 18, b ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ நமக்கு பிங்கிற ஒரு வேல்யூ மைனஸ் 3 இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். அடுத்தது இதுலேயே a ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6b ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. 6b ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ், ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் சிக்ஸ். அப்போது பி ஈக்குவல் டு ஒன் ஒரு வேல்யூ கிடைக்குது. ஆனால் பிக்கு நமக்கு இங்கே ஒன்னுங்கிற வேல்யூ கிடையாது. அதனால் ஏங்கிற ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூங்கிற வேல்யூ எடுத்துக்க முடியாது. ஏ ஈக்குவல் டு டூ மட்டும்தான். அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அப்படின்னா பீனுடைய வேல்யூ மைனஸ் த்ரீ. அப்போ இதை கொண்டு வந்து இன்னொரு கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சீனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ 2 பீனுடைய வேல்யூ நம்ம எவ்வளோ கிடச்சிருக்கு? மைனஸ் 3 மைனஸ் 2c ப்ளஸ் 18 ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் 2c ப்ளஸ் 18 மைனஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் 2c ப்ளஸ் 12 ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 12. சி ஈக்குவல் டு 6. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 3, சி ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ இதோட ஏங்கிற வேல்யூ ஃபைன் பண்ணி ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ 1/7 இன்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸில் அதில் கொண்டு போய் அந்த வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறேன். 6 மைனஸ் 3 ஏ, ஏனுடைய வேல்யூ வந்து 2, பி, பீனுடைய வேல்யூ மைனஸ் 3, மைனஸ் 2, 6, 2, சி, சீனுடைய வேல்யூ ப்ளஸ் 6 அண்ட் தென் 3. ஸோ ஏ இஸ் ஆர்த்தோகனல்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ ஆர்த்தோகனல் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன் ஏ இஸ் ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 6 மைனஸ் 3 2 மைனஸ் 3 மைனஸ் 2 6 2 6 3.